லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் ஆக்ஸ்போர்ட் முன்னாள் மாணவரும் பொருளாதார நிபுணருமான திரு சேலம் தரணிதரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். 2023-24 நிதியாண்டுக்கான தமிழக அரசினுடைய பட்ஜெட் தாக்கல் நேற்று அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தாக்கல் செய்தார். இதில் முக்கியமாக ரெவன்யூ டெஃபிசிட், வருவாய் பற்றாக்குறை அப்படின்றது 62,000 கோடியிலிருந்து 30,000 கோடியாக குறைக்கப்பட்டது பாராட்டுக்குரியது. ஆனால் இதில் கடன் தொகை, இந்த நிதியாண்டில் வந்து கடன் தொகை வந்து 7.26 கோடியாக இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னது. 7.26 கோடி அப்படின்றது பெரிய தொகை இல்லையா, நம்பர்ஸில் பார்க்கும்போது பெருசாக இருக்குது. அப்போது இது எப்படி கான்ட்ராஸ்டாக இருக்குல்ல ரெண்டும் எப்படி பார்க்குறது சார்? இது வந்து மக்களுக்கு வந்து இந்த டெட்டு கடன் பற்றி ஒரு புரிதல் வந்து தவறாக போயிருக்கு. இது எதனால்னா, நடுநிலையாளர்களும் பேசுகிறவங்களும் சரி, பொருளாதார நிபுணர்களும் பேசுகிறது சரி, இது மக்களுக்கு வந்து அதை சரியாக விளக்கிறதே கிடையாது. அதுதான் இங்கே பெரிய பிரச்சனை, சரிங்களா? எந்த நாடுமே, ப்ராபப்ளி நார்வே, கத்தார், எங்கெல்லாம் வந்து என்ன வேலை இருக்கோ அந்த நாடுகள் மட்டும்தான் கடன் இல்லாமல் இருக்கும். அதை விட்டால் வேறு உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுக்குமே கடன் இருக்குது. அதே மாதிரி இந்தியாவிலையும் கடன் இல்லாத மாநிலமே கிடையாது. பொருளாதாரம் வளர வளர கடன் வளர்ந்து கொண்டே தான் இருக்கும், சரிங்களா? அப்படி எல்லா நாட்டுக்கும் அதான், மாநிலத்துக்கும் அதான். இதில் என்ன நம்ம பார்க்கணுன்னா, நம்மளோட ஜிடிபி என்ன, அந்த ஜிடிபியில் என்ன சதவீதம் கடன், அது குறையுதா, அப்படி தான் நான் பார்க்கணும். கடனை வந்து அப்சல்யூட் நம்பர்ஸில் பார்க்கக்கூடாது. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, உங்களுக்கு வந்து 10 லட்சரூபா வருமானம் வருது, 2 லட்சரூபா கடன் இருக்குது. உங்களுக்கு வருமானம், உங்களுக்கு உடனே நிறுவனத்தோட வருமானம் 20 லட்சம் ஆயிடுச்சு, ஆனால் கடன் 3 லட்சம் தான் இருக்குது. அப்போனா எவ்வளோ உங்கள் கடன் அதிகரிச்சிருக்கு? 1 லட்சம் அதிகரிச்சிருக்கு கடன். ஆனால் உங்களுக்கு வர வருமானத்தில் கடன் எவ்வளோ? இப்போ 15%. ஏன்னா 20 லட்சத்தில் 3 லட்சம்னா 15%, 10 லட்சத்தில் 2 லட்சம்னா 20% கடன் குறைஞ்சிருக்கு. ஆனால் எடப்பாடி மாதிரி அதிபுதுசாவையெல்லாம் எப்படி சொல்கிறாங்கன்னா, 1 லட்சம் கடன் அதிகமாகிடுச்சிங்க அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு வருமானம் அதிகரிச்சிருக்கு, உங்களுக்கு கடன் சும்மா குறைஞ்சிருக்கு, உங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு அதிக காசு இருக்குது, கடனை முன்னாடியோட உங்களுக்கு இப்போ ஈஸியாக கட்ட முடியுது, இன்னும் உங்களுக்காக நிறையா செலவு பண்ணிக்க முடியுது. மாநிலங்களுக்கும் அப்படி தான், நாடுகளுக்கும் அப்படி தான், சரிங்களா? கடன் வந்து உங்களுக்கு நாட்டோட ஜிடிபி, உள்நாட்டு உற்பத்தியில் என்ன சதவீதம் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கணும். வந்து அப்சல்யூட் நம்பர்ஸில் பார்க்கக்கூடாது. கடன் வளர்ந்துட்டே தான் இருக்கும், ஆனால் நாட்டோட ஜிடிபி வளருது பாருங்கள், அந்த க்ரோத் ரேட் அதோட வேகமாக வளரக்கூடாது, அதோட கம்மியாக வளரலாம். உங்களோட உதாரணத்துக்கு, உங்களுக்கு வருமானம் இப்போ 10 லட்சத்துலேருந்து 20 லட்சம் ஆச்சா, உங்களோட கடன் வந்து 5 லட்சம் ஆயிருந்தது அப்படின்னா கடன் அதிகமரிச்சிருக்கு. ஏன்னா முன்னாடி 20% இப்போ 25% தான் இருக்குது கடன். ஏன்னா 20 லட்சம் உங்களுக்கு வருமானம் வரும்போது 5 லட்சம் ஆனால் 25%, 10 லட்சம் இருக்கும்போது 2 லட்சம் தானே, 20%. உங்கள் சதவீதத்தில் அதிகமாகக்கூடாது. இப்போ ரெவன்யூ வந்து பேசிக்காக லேமன் டேர்ம்ஸ் சொல்கிறேன், அதுவும் கடனுக்கு வந்து நிறையா காம்ப்ளிகேட்டட் விஷயம் இருக்குது, உங்களுக்கு என்ன மாதிரி ரிட்டர்ன்ஸ் வரும் அதெல்லாம் வச்சு கடன் வாங்கலாம். ஸோ இப்போ தமிழ்நாட்டுக்கு உதாரணம், 2006 2011 வரைக்கும் நம்ம கடன் வந்து 50,000 ஒரு 1 லட்சம் வரைக்கும் உயர்ந்தது. எல்லோரும் கடன், திமுக ஆட்சி வந்து 1 லட்சம் கடன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் விஷயம் என்னென்னா, 50,000 இருக்கும்போது நமக்கு கடன், அதிமுக ஆட்சி விட்டுட்டு போகும்போது கடன் வந்து ஜிடிபியில் 23%. ஆனால் திமுக ஆட்சி விட்டுட்டு போனபோது 2011 கடன் வந்து நம்மளோட ஜிடிபியில் 18%, இந்தியாவிலே கம்மி. இன்ஃபேக்ட் 2 மாநிலத்துக்கு மட்டும்தான் அப்போ 20% கீழே இருந்தது. ஆர்பிஐ ரெக்கமெண்டேஷன் இருக்குது, கடன் வந்து 20% கீழே இருந்ததுதான் ஜிடிபியில், மாநிலம் வந்து சிறப்பாக பண்ணுறாங்க, அவங்க ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி சூப்பர் அப்படின்னு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, 2011 எடப்பாடி ஆட்சி, ஐ மீன் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியும், அதுக்கப்புறம் எடப்பாடி ஆட்சியும், குறிப்பாக 2014 அவங்க உடம்புல, அம்மாவோட உடம்புல சரியெல்லாம் போனதுக்கப்புறம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, கடன் வந்து ரொம்ப ரேப்பிடாக அதிகரிக்க ஆரம்பிச்சிது. 2014 கடனோட சதவீதம் 22, 24 அப்படின்னு சொல்லி 28% மாநிலத்தை விட்டுட்டு போகிறாங்க. ஆர்பிஐ ரெக்கமெண்டேஷனே 25%. ஸோ இப்போ நம்ம ஆட்சியில் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடன் நம்பர்ஸில் உயர்ந்திருந்தாலும் நம்ம ஜிடிபியில் சதவீதத்தில் கடனில் குறைஞ்சிருக்கு. முன்னாடி அதிமுக ஆட்சியில் இருந்ததோட இப்போ குறைஞ்சிருக்கு. இன்னும் 2-3 வருஷம் போச்சுன்னா 2011 மாதிரியே நம்மளோட கடன் வந்து 20% கீழே போகும். ஸோ உங்கள் கடன் வந்து 20% கீழே போயிடுது, உங்கள் இது உங்கள் ஜிடிபியில் 20% கீழே போகுதுன்னா என்ன லாபம் வரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்கள் மாநிலத்தோட ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன் இந்தியாவிலே பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி இருக்கும்போது வேர்ல்ட் பேங்க், ஏடிபி, அந்த மாதிரி நிறையா வங்கிகள் வந்து 0% இன்ட்ரெஸ்ட், 1% இன்ட்ரெஸ்ட், 2% இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி நம்ம மாநிலத்துக்கு நிறையா இன்னும் காசு தருவாங்க. நம்மளால் கம்மி ரேட்டுக்கு கடன் வாங்க முடியும். பாண்டு, நம்ம மாநிலம் வந்து பாண்டை விற்கலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்டை விற்கலாம், அந்த பாண்டுக்கு டிமாண்ட் நிறையா இருக்கும். இப்போது இந்த நிதியாண்டில் 7.26 லட்சம் கோடி வந்து கடனாக இருக்கும்னு சொல்கிறப்போ, இந்த அரசுக்கு இருக்கக்கூடிய வருவாய் அப்படின்னு இவ்வளோ நம்பர்ஸ் சொல்ல முடியும்ல உங்களால், ஏன் அதை சொல்ல முடியல?
நம்ம தான் சொல்லியிருக்கோமே, வருமானம் இன்க்ரீஸ் ஆயிருக்குங்க. நம்ம நீங்கள் தான் கேட்டீங்க முன்னாடியே, நம்ம மாநிலத்துக்கு நம்ம ஆட்சி வந்ததுக்கப்புறம் வருவாய் அதிகரிச்சிருக்கு. நீங்கள் ஹிந்துவில் கூட டிசம்பரில் ஒரு கட்டுரை வந்தது அதை பற்றி, இப்போ டேட்டாவும் சொல்லியிருக்காரு. ஸ்டேட்டோட ஓன் டேக்ஸ் ரெவன்யூ சரிங்களா, அது வந்து 30%-50% ஸ்டேட்டோட நான் டேக்ஸ் ரெவன்யூ 30%-50% முன்னாடி இருந்தோட உயர்ந்திருக்கு. எக்ஸாக்ட் நம்பர் தான் 30-50% உயர்ந்திருக்கு ரெண்டுலையுமே. கமர்ஷியல் டேக்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இதெல்லாம் மாநிலத்துக்கு வருது. அதே மாதிரி ஓவரால் மாநிலத்தோட க்ரோத் ரேட் 2006-11 பார்த்திங்கன்னா 8.5%. ஆனால் அதிமுக ஆட்சியில் 11-21 வரைக்கும் வெறும் 5% தான். இப்போ நம்ம ஆட்சியில் பார்த்திங்கன்னா 6.5% வந்து ரெண்டே வருஷத்தில் வளர்ச்சி. அது ஓவரால் அந்த வளர்ச்சி ஓவரால் கம்மியாக இருக்கிறதுக்கு சென்ட்ரல் டேக்ஸஸ் குறைஞ்சிருக்கு கொஞ்சம். இப்போ மாநிலத்தோட ஷேர் தான் அதிகம். ஸோ ஆனால் எடப்பாடி இதையெல்லாமே புரியாமல் உளறிட்டிருக்கார். நேற்று நான் புதிய தலைமுறை போனபோது எடப்பாடி பேசுறதையும் கேட்டேன், முன்னாள் நிதியமைச்சர் ஜெயக்குமார் பேசுனதையும் கேட்டேன், அதிமுக செய்தி தொடர்பாளர் பேசுனது கேட்டேன். ஒருத்தருக்கும் நம்பரை பற்றியோ பொருளாதாரத்தை பற்றியோ ஃபினான்ஸை பற்றியோ ஒரு புரிதலுமே கிடையல. நான் இப்போ தான் ஆனால் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது இவங்க பேசுனது கேட்டு, இதனால தான் தமிழ்நாடு நிதி நிலைமை இவங்க ஆட்சியில் இவ்வளோ மோசமாச்சுன்னு. ஏங்க அவங்களுக்கு தான் பொருளாதாரம் தெரியாது, அவங்க யாரும் சொந்தக்காரங்க இருப்பாங்க இல்லை ஐஏஎஸ் அதிகாரி அவங்களோட வேலை செஞ்சவங்க ரிட்டையாக இருப்பாங்க, அவங்ககிட்டயாச்சும் ஆலோசனை கேட்டு வந்து பேசலாம்ல. நேற்று வந்து உளறிட்டு இருந்தாங்க, அதுக்கு வந்து 1% கூட லாஜிக் கிடையாது. எப்படின்னு சொல்கிறாரு, இது வந்து கொரோனா தாங்க காரணம், எங்கள் காலத்தில் வந்து வருவாய் பற்றாக்குறை இருந்தது கொரோனா காரணம் அப்படிங்கிறார். ஆனால் உதாரணம் என்னென்னா, மாநிலத்தோட வருவாய் பற்றாக்குறை எடப்பாடி காலத்தில் தமிழ்நாட்டில் வந்து உதாரணம் 2011 திமுக ஆட்சி விட்டுட்டு போனபோது வருவாய் மிகுந்த மாநிலம் அப்படின்னா, இது நம்ம செலவுக்கு அதிகமாக வருமானம் வந்தது. அதுக்கப்புறம் அப்போ குஜராத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க செலவு வருவாய் பற்றாக்குறை மாநிலம் -2500 crores. ஆனால் 2014 ஜெயலலிதா இருந்தபோது நம்ம குஜராத்துக்கு சமமாயிட்டோம், அவங்களும் -3500, நாமளும் கிட்டத்தட்ட -3500, நான் 5000 அந்த மாதிரி கிட்டத்தட்ட. ஆனால் 2014 மிகப்பெரிய சரிவு தமிழ்நாடு வருவாய் பற்றாக்குறை -10000, -20000, -30000, -45000. அப்புறம் கடைசி ஆட்சி விட்டு போகும்போது -66000. இந்தியாவிலேயே அதிகமான வருவாய் பற்றாக்குறை. இது வந்து காஸ்ட் ஆஃப் கன்சர்ன் ஆர்பிஐயே சொன்னாங்க. நேற்று வந்து வாய்க்குசாம் புழுகுறாருங்க எடப்பாடி. என்னன்னு சொல்கிறாருன்னா, நாங்கள் கொரோனாக்காக செலவு செஞ்சுட்டோங்கிறாரு. ஆனால் கொரோனா எப்போ லாக்டவுன் எப்போ வந்தது, மார்ச் 2020க்கு இவங்க பட்ஜெட் தாக்கல் செஞ்சதுக்கு அப்புறம் தான் கொரோனா லாக்டவுன் வருது. அப்போ பட்ஜெட் தாக்கல் செஞ்சாங்கல்ல, அப்போ வருவாய் பற்றாக்குறையான -55000 crore. அப்படின்னா கொரோனாலாம் காரணமே கிடையாது, இவங்களோட நிர்வாக சீர்கேடு மாநிலத்துக்கு வருவாய் பற்றாக்குறை ஆனதுக்கு. அவ்வளோ மோசமாக நிர்வாகம் செஞ்சாங்க, அவங்க மக்களுக்கு நலத்திட்டம் செஞ்சதுனால வருவாய் பற்றாக்குறை அதிகரிச்சுதா, இல்லை அவங்க சதவீதம் நம்பரில் அதிகரிச்சிருந்தாங்களா நலத்திட்டங்களோ இல்லை மூலதன செலவுகளோ, கிடையவே கிடையாது. ஏன் வருவாய் பற்றாக்குறை அதிகரிச்சதுன்னா ஒரே காரணம் தான், மாநிலத்துக்கு வர வேண்டிய வருமானம் வரல. நீங்கள் ஒரு நிறுவனம் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு 1 crore rupees வருமானம் வருதுன்னா அதில் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வரும் பாருங்கள், லாபம் அது 10% தான். ஸோ அந்த 10% தான் உங்களுக்கு செலவு பண்ண முடியும். அதே ஒரு மாநிலத்துக்கு 25 லட்சம், தமிழ்நாட்டோட ஜிடிபி 20-25 லட்சம்னா அதுலேருந்து 11% தான் நமக்கு வருமானமாக வரும், அதை வச்சு தான் நம்ம செலவுகள் பண்ண முடியும். ஆனால் எடப்பாடி ஆட்சியில் என்ன ஆயிருக்கு, அந்த வருமானம் வந்து 11%-9% சதவீதம் ஆயிடுச்சு. எதனால், ஊழல். இப்போ ஒரு மைனிங் வந்து டெண்டர் விடணும், 50 கோடி விட்டுருக்கலாம் அந்த மினரல் வெல்த்தை, ஆனால் இவங்க எவ்வளோ கொடுத்தாங்க, 30 கோடிக்கு. 20 கோடி என்னாகும், எடப்பாடிக்கு சொந்தக்காரங்க, எடப்பாடிக்கு தெரிஞ்சவங்க, மாமன் மச்சன், அதிமுகக்காரங்க எல்லோரும் அதை பிரிச்சுக்குவாங்க. ஆனால் மாநிலத்துக்கு அதனால 20 கோடி ரூபாய் நஷ்டம். இந்த மாதிரி மாநிலத்துக்கு வர வேண்டிய காசு வரல. டான்ஜெட்கோலே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் தெஃப்ட், எது இலவச மின்சாரங்கிறது விவசாயிகளுக்கு போகணும், ஆனால் முக்காசி பாதி விவசாயிகளுக்கு போகாமல் அதிமுகவில் தெரிஞ்சவங்களுக்கு நிறுவனங்களுக்கு அந்த இலவச கரண்ட் போயிருக்கு. அதனால தான் டான்ஜெட்கோட கடன் அதிகரிச்சிட்டே போது லாஸ் அதிகரிச்சிட்டே இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிர்வாக சீர்கேடு. ஆனால் இன்னேற்று வந்து சொல்கிறாரு, ஏங்க நாங்கள் வருவாய் மிகுந்த மாநிலமாக இருக்கணும், தமிழ்நாடு கண்டிப்பாக வருவாய் மிகுந்த மாநிலமாகும், ஆனால் இன்னும் ஒரு வருஷத்துலேயோ 2 வருஷத்துலேயோ. ஸோ அப்படின்னா எவ்வளோ வந்து மக்களை முட்டால் நினைக்கிறாரு பாருங்க எடப்பாடி. மாநிலத்தை நீங்கள் சீர்கெடுத்தீங்க, மக்களுக்கு நலத்திட்டங்கள் செய்யலை, உங்கள் ஜோப்பை மட்டும் நிரப்புனீங்க, ஆனால் இப்போ வந்து புரியாமல் புரிதல் இல்லாமல் உளறிட்டு இருக்கீங்க. இப்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்காக வந்து இந்த பட்ஜெட்டில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு, குறிப்பாக மெட்ரோ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அவினாசி டு சத்தியமங்கலம் அப்படின்றது ஒரு ரூரல் ஏரியாவாக இருக்குது, மேக்ஸிமம் ரூரலே கவர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராஜெக்டாக இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்து மக்களுக்கு எந்த வகையில் பயனுள்ளதாக இருக்கும் சார்? நம்மளே உங்கள் லாஸ்ட் டைம் உங்கள் சேனலில் பேசும்போது யூனியன் கவர்மெண்ட் வந்து நிறையா கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் செலவு பண்ணுறாங்க, அது மட்டுமே பண்ணக்கூடாதுன்னு. அதுதான் நம்ம பட்ஜெட்டுக்கும் ஒன்றிய பட்ஜெட்டுக்கும் இருக்க வித்தியாசம். அவங்க வந்து வெறும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டுமே பண்ணுறாங்க. ஆனால் நம்ம பட்ஜெட் எப்படி இருக்குன்னா, மூணுமே ஃபோக்கஸ் பண்ணுறோம். பட்ஜெட்னா மூணு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறோம், ஷார்ட் டேர்ம் க்ரோத், மீடியம் டேர்ம் க்ரோத், லாங் டேர்ம் க்ரோத். இப்போ யூனியன் பட்ஜெட் ஒன்றிய பட்ஜெட்டில் இதாக இல்லாத என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டேர்ம் க்ரோத்துக்கு அவங்க எதுவுமே பண்ணுறதில்லை. இப்போ வந்து ரிசெஷன் வர சூழ்நிலை, யுக்ரைன் போர்னால் ஓல்ட் லெவலில் டிமாண்ட் குறைஞ்சிருச்சு. இந்தியாவில் வந்து யுக்ரைன் போர், கோவிட், இதுக்கெலாம் முன்னாடியே வந்து
மோடி அவர்களோட பிரமாதமான செயல்னால் வந்து பொருளாதாரம் மோசமான நிலைமையிலையும் டிமாண்ட் கம்மியாகவும் தான் இருந்தது. அதனால் நாம் இங்கே வந்து இமீடியட்டாக டிமாண்டை பூஸ்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே திட்டங்களை கொண்டு வந்தோம். இப்பயும் அதே மாதிரி திட்டங்கள் ஷார்ட் டேர்மில் பொருளாதாரத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், மகளிருக்கு 1000 ரூபாய் இப்போ கொடுக்குறோம். அதனால் என்ன ஆகும், ஏழையின் கையில் காசு கொடுத்தா எக்கனாமியில் க்ரோ. அந்த கெனீசியன் எக்கனாமிக்ஸ் இருக்குது, கெய்ன்ஸுங்கிறவர் வந்து 1920 சொல்லியிருக்காரு, வென் யூ புட் மணி இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் த புவர் எக்கனாமி வில் மல்டிப்ளை. ஸோ 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அதோட எஃபெக்ட் வந்து எக்கனாமியில் 4000 ரூபாய் இருக்கும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ காசு இல்லாதவங்களுக்கு காசு கொடுத்தீங்கன்னா அது உடனே செலவு பண்ணுவாங்க, உணவுப் பொருட்கள் வாங்குவாங்க, துணிமணி வாங்குவாங்க, மற்ற அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவாங்க. அப்படி ஆகும்போது என்ன ஆகும்னா மேனுஃபேக்சரிங் அதிகரிக்கும், பொருள்கள் உற்பத்தி அதிகரிக்கும், அப்போனா ஃபேக்ட்ரியில் ப்ரொடக்ஷன் அதிகம் ஆகும், அங்கே எம்ப்ளாய்மெண்ட் அதிகம் வரும். ஸோ அதனால் இன்னும் மக்கள் வேலை கிடைக்குது, அவங்க இன்னும் நிறையா செலவு பண்ணுறாங்க, அது ஒரு பொருளாதாரம் ஒரு விஷய சர்க்கிள் வரும், 4 times எக்கனாமிக் க்ரோத் இருக்கும். ஸோ ஷார்ட் டேர்முக்கு இந்த மாதிரி திட்டங்கள், மகளிருக்கு வந்து இலவச பேருந்து, அதில் வந்து யார் மகளிருக்கு வந்து 800 to 1500 ரூபாய் மிச்சம் பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் க்ரோத்துக்கு நம்ம திட்டங்கள் வச்சுருக்கோம். அதே மாதிரி இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் மீடியம் டு லாங் டேர்ம் க்ரோத்தில் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். இப்போ என்னென்னா இப்போ மெட்ரோலாம் வந்து ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டு இருக்கிறதுனால உடனே கூட இம்பாக்ட் தெரியும். எதனால் என்ன ஆகும்னா, இப்போ மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்கிறாங்களா, உடனே என்ன ஆகும், அதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அப்பாயிண்ட் பண்ணும், அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்து ஆளுங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க, அந்த அவங்க ஆளுங்க ரெக்ரூட் பண்ணுறதுனால அவங்களோட பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி அதிகரிக்குது, மெட்டீரியல் வாங்குகிறாங்க, தமிழ்நாட்டில் மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் அதிகரிக்கும். இப்போ இந்த ஆளுங்க போய் இன்னும் பொருள் நிறையா வாங்குகிறாங்க, அந்த அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற ஏரியா பக்கத்துலேயே வந்து அலைட் இம்பாக்ட் இருக்கும். அது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் முடிஞ்சதுக்கப்புறம், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கட்டி முடிச்சதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்து மக்களோட வாழ்வாதாரம் அதிகரிக்கும். ஏன்னா நீ வி ஹவ் பெட்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிராஃபிக் குறையும், வாழ்வாதாரம் அதிகரிக்கிறதுனால மக்கள் இங்கே இருக்க ஹியூமன் கேபிட்டல் அதிகரிக்கும், லிவபிள் சிட்டி சென்னை ஆகிறதுனால இங்கே முதலீட்டாளர்கள் வருவாங்க. இந்த மாதிரி நமக்கு வந்து நிறையா எஃபெக்ட்ஸ், நல்ல எஃபெக்ட்ஸ் வந்து இது மூலமாக நமக்கு வரும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து எஜுகேஷனுக்கும் வந்து நிறையா செலவு பண்ணியிருக்கோம். இந்த அது எஜுகேஷனுக்கு இருக்க செலவு எப்போ காமிக்கும்னு பார்த்திங்கன்னா, மீடியம் டேர்ம்லேயும் லாங் டேர்ம்லேயும் தான் நமக்கு எஜுகேஷனோட செலவு பண்ணது காமிக்கும். இந்த எஜுகேஷன் செலவு பண்ணாலும் 3 நன்மைகள். முதல்ல எங்கள் முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் சொல்கிற மாதிரி, படிப்பு என்பது அழியா சொத்து, சரிங்களா. ரெண்டாவது, ஒருத்தருக்கு படிப்பு மட்டும்தான் அவர் வந்து சமுதாயத்தில் சோஷியல் மொபிலிட்டி கொடுக்கும். நீங்கள் ஏழையாக பிறந்திருக்கலாம், பணக்காரராக பிறந்திருக்கலாம், இல்லை உங்கள் அப்பா அம்மா படித்தவங்களாக இருக்கலாம், படிக்காமல் இருந்திருக்கலாம், ஐஏஎஸ் அதிகாரம் இருந்திருக்கலாம், விவசாயம் இருக்கலாம், ஆனால் எல்லாருக்கும் ஈக்குவல் ஆக்சஸ், ஈக்குவல் குவாலிட்டி எஜுகேஷன் தான் அவங்க வாழ்க்கையில் எங்கே வேணாலும் எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம், இங்கே கீழேருந்து கூட மேலே போகலாம். அது உதாரணமாக அப்துல் கலாம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்து ஜனாதிபதி ஆனார். கூகுள் சிஇஓ சுந்தர் பிச்சை எடுத்துக்கலாம், சென்னையிலேருந்து இப்போ கூகுள் நிறுவனத்துக்கு சிஇஓ ஆனார். ஏன்னா அது படிப்பு. ஆனால் அது என்ன, அந்த படிப்புக்கு வந்து ஆக்சஸ் பேரியர் அதிகம். பேரியர்னால் எந்த மாதிரி பேரியர் அதிகம், உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே குவாலிட்டி எஜுகேஷன் கிடைக்கிறதில்ல, இல்லை இன்ஃபர்மேஷன் அசிமெட்ரி, இன்ஃபர்மேஷன் வந்து சரியாக தெரியறதில்ல. ஸோ அது எல்லாமே வந்து நீக்கி எல்லாருக்குமே ஈக்குவலான எஜுகேஷன் கொடுக்கணும். அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகளுக்கு திறன் மேம்படுத்தி எடுத்துகிட்டு வரணும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அரசு பள்ளி திறன் மேம்படுத்துக்கு 7000 கோடி ஒதுக்கியிருக்கோம், பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் பேரில் போன பட்ஜெட்லேயே கொண்டு வந்து அதுக்கு இன்னும் காசு அலோகேட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வந்து அரசு பள்ளியில் இருக்கவங்களுக்கு திறன் மேம்படுத்துறதுக்கு இது இப்போ புது ஸ்கில் இண்டஸ்ட்ரி 4.0 வந்துருச்சு, உலக இண்டஸ்ட்ரி உள்ள இண்டஸ்ட்ரியல்ஸ்லாம் மாறுது, அதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறது தான் 4 முதல்வன் திட்டம், அதை கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஐடிஐஸை வந்து ஐடிஐஸ்லாம் 60 to 70 வருஷம் ஆரம்பிச்சது இல்லை, இப்போ புது டெக்னாலஜிஸ்க்காக ஐடிஐஸ் ட்ரைனிங் பண்ணுறதுக்காக ஐடிஐஸ் அப்ளூஸ் பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட 3000 கோடிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஓல்டு ஸ்கில்லிங் அண்ட் இனோவேஷன் சென்டர் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த படிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா செலவு. அதே மாதிரி வர மாணவர்கள் படிப்புக்கு ஃபோக்கஸ் பண்ணணும் நிறையா அப்படிங்கிறதுக்காக காலை உணவும் கொடுக்குறோம். ஏன்னா காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கிளாஸுக்கு போனாங்கன்னா அவங்க அட்டென்ஷன் அதிகரிக்கும், நியூட்ரிஷன் அதிகமாக இருந்தாலும் அவங்களால ஃபோக்கஸ் அதிகமாகும். அதனால தான் வந்து இந்த பைலட்டாக ஆரம்பித்த ஸ்கீம் அது. 400 பள்ளிக்கூடத்தில் வந்து 20% உயர்ந்திருக்கு, 200 பள்ளிக்கூடத்தில் 30% அட்டனன்ஸ் உயர்ந்திருக்கு, 600 பள்ளிக்கூடத்தில் கிட்டத்தட்ட 10% அட்டனன்ஸ் உயர்ந்திருக்கு. ஸோ இதனால் இப்போ இந்த ஸ்கீம் தமிழ்நாடு ஃபுல்லாக வருது. ஸோ இதனால் என்ன ஆகும்னா ஸ்டூடெண்ட்ஸோட அட்டனன்ஸ் அதிகரிக்கும். அட்டனன்ஸ் அதிகரித்தா என்ன ஆகும், அவங்களோட இன்னும் பெட்டராக எஜுகேட்டட், நிறைய பேர் படிக்க வருவாங்க, அதனால் தெல்பி பெட்டர் எஜுகேட்டட். ஆல்ரெடி கிளாஸுக்கு வரவங்களும் காலையில் சாப்பிட்டுட்டு நல்லா ஹெல்த்தியான மீல் சாப்பிட்டு வரதுனால அவங்க தேல் பிகம் பெட்டர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ தமிழ்நாடு ஹியூமன் கேபிட்டல் அதிகரிக்கும். மூணாவது விஷயம் என்னென்னா, எங்கெங்கெல்லாம் வந்து அந்த சமுதாயம் வந்து எல்லாம் நல்லா படித்தவர்கள் இருக்காங்களோ அந்த சமுதாயமே வந்து ஒரு ரொம்ப பெட்டரான சொசைட்டியாக மாறும். ஆல்ரெடி தமிழ்நாட்டில் தான் வந்து இந்தியாவிலே ஒரு ரொம்ப பெட்டரான சொசைட்டி. காரணம்னா இங்கே எல்லாருமே வந்து படிப்பு அதிகம், கிராஜுவேட் என்ரோல்மெண்ட் அதிகம். ஆனால் அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் கேபிட்டல் அதிகரிக்கும் போது என்ன ஆகும்னா இன்னமும் சொசைட்டி வந்து மேம்படும், லைக் யூரோப்பாவில் இருக்கிற ரொம்ப ரொம்ப வளர்ந்த ஆளுங்கள் மாதிரி. அது ஒரு விஷயம்.
ஸோ இது மூணுமே நடக்கும்போது ஹியூமன் கேபிட்டல் இங்கே வந்து ரொம்ப உலகத்திலேயே இல்லாத அளவுக்கு, உலகத்தில் வளர்ந்த நாடுகளுக்கு இங்கே வந்து மேம்படும். இது ஹியூமன் கேபிட்டல் அது ஆகும்போது நமக்கு வந்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக வருது, இந்தியாவை மட்டும் இல்லாமல் உலகத்திலேருந்து வருது அதிகரிக்கும். அதனால் தமிழ்நாட்டோட வளர்ச்சி வந்து ரொம்ப வேகமாக இருக்கும் அது லாங் டேர்மில். டான் டெக் சிட்டின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல வந்து ஐடி இண்டஸ்ட்ரியை கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க. இப்போது அது மூலியமாக வேலைவாய்ப்புகள் எப்படி உருவாக முடியும்? ஒரு பில்டிங் கட்டிட்டாவே வேலைவாய்ப்புகள் உருவாகிடுமா? இல்லை இல்லைங்க, இப்போ தான் நமக்கு முதலீடு வந்து வரலாறு கால அளவுக்கு இப்போ தமிழ்நாட்டில் முதலீடு வந்துட்டுருக்கு இல்லையா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்சிக்கு வந்து 2 வருஷத்தில் 3 லட்சம் கோடிக்கு முதலீடு வந்திருக்கு, அது 4 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு தரப்போகுது. இது நம்ம என்னென்னா நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் வந்து சென்னையில் மட்டும் இண்டஸ்ட்ரியல் குரோத் இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியல் குரோத்துக்காக திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர் பார்க் தூத்துக்குடியில், விருதுநகரில் மெகா டெக்ஸ்டைல் பார்க், சேலத்தில் ஒரு ஜவுளி பூங்கா, ஹொசூரில் வந்து அந்த ஓலாவோட பேட்டரி ஹப், அந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக பரவலாக திட்டங்கள். டைடல் பார்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மினி டைடல் பார்க் வந்து 2 டயர் 3 டயர் சிட்டியில் 10 ஊரில் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். கோயம்புத்தூரில் டைடல் பார்க், மதுரை டைடல் பார்க், அந்த மாதிரி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் அப் திருநெல்வேலியில் ஸ்டார்ட் அப், ஈரோடில் ஸ்டார்ட் அப், மதுரையில் ஸ்டார்ட் அப், அந்த மாதிரி வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பரவலாக நம்ம திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம். இப்போ இந்த பட்ஜெட்டில் நமக்கு நல்லா தெரியுது ஸ்டார்ட் அப்புக்காக நிறையா முன்னெடுப்புகள் இருக்குது. அந்த அந்த ஸ்டார்ட் அப் முன்னெடுப்பதுனால அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால என்ன மாற்றம் நிகழ்ந்துருங்க சார்? இப்போ என்னென்னா ஒரு வேலை உருவா 100 வேலை உருவாகுதுன்னா 50 வேலைகள் வந்து ஸ்டார்ட் அப்ஸ் தான் உருவாக்குறாங்க, புத்தொழில்கள். இது வந்து ஆராய்ச்சி சொல்லுது, உலக ஆராய்ச்சி, உலக வங்கி ஆராய்ச்சி, ஓஇசிடின்னு வளர்ந்த நாடுகளோட ஆர்கனைசேஷன். ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்டார்ட் அப்ஸ்க்காக இந்த நம்ம வந்து தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுது 21 வரைக்கும். நம்ம ரேங்க் இந்தியாவில் நித்தி ஆயோக ரேங்கிங்லேயே வந்து தமிழ்நாடு கடைசி 5 இடத்துல இருந்தது. நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே ஸ்டார்ட் அப்ஸ்க்காக நிறையா விஷயங்கள், டான்ஸுக்கு வந்து ஃபண்டு கொடுத்து அதுக்கு ஒரு சிஓஓ போட்டு, அதனால் என்ன ஆச்சுன்னா தமிழ்நாடு உடனே வந்து top 5 states போச்சு. அதே மாதிரி நம்ம ப்ரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வரதுக்காக அங்கே வெஞ்சர் கேபிட்டல் நிறுவனங்களோடலாம் பார்ட்னர்ஷிப் போட்டதுனால நம்ம ஸ்டார்ட் அப்ஸ் நிறையா ஃபண்டிங் வர ஆரம்பிச்சிது. அது என்ன ப்ரூஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014-2021 வரைக்கும் தமிழ்நாட்டில் வெறும் 2500 ஸ்டார்ட் அப்ஸ் தான் உருவாக்கப்பட்டது. ஆனால் நம்ம ஆட்சி வந்து வெறும் 18-20 மாதத்துலேயே 2700 ஸ்டார்ட் அப்ஸ்கள் துவங்கப்பட்டிருக்கு. அது ஒரு விஷயம். அதே மாதிரி என்னென்னா இப்போ மகளிர் வேலைக்கு போகணும், அப்போ தான் வந்து ஒரு பொருளாதாரமும் வளரும், சமூகமும் வளரும், சரிங்களா? ஸோ இப்போ இந்தியாவில் வந்து 17% மகளிர் தான் வேலைக்கு போகிறாங்க. அதனால தான் நம்ம ரேங்க் வந்து 186 நாடுகளில் 143வது ரேங்கில் இருக்கும். ஆனால் அதில் தமிழ்நாடு அதிகம், இந்தியாவிலே வந்து மகளிர் வேலைக்கு போகிறது 35%. உமன் ஆண்டர்பிரனர்ஸ்க்காக அதான் சொல்கிறேன். இப்போ வந்து அவங்கள வந்து இன்னும் மேம்படுத்தினா அவங்களுக்கு நிறைய திட்டங்கள் கொண்டு வரணும். அது முதல் திட்டம்னா வந்து உமன் ஸ்டார்ட் அப்ஸ் மட்டுமே ஒரு தனி நிறுவனமே துவங்கியிருக்கும். இதனால் என்ன, எந்தெந்த ஸ்டார்ட் அப் பெண்கள் ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க வந்து தனி இந்த நிறுவனத்தில் போயிட்டு உதவி பெறலாம், அவங்க ஐடியாஸ்க்கு உதவி பெறலாம், கம்பெனி உருவாக்குறதுக்கு உதவி பண்ணுவாங்க, அவங்க ஐடியா வந்து இன்னும் பெட்டராக்குவாங்க, அவங்களுக்கு ஃபண்டிங் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்களுக்கு கிராண்ட் சப்சிடி கொடுப்பாங்க. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி ஆண்டர்பிரினர் ஸ்டார்ட் அப்பில் கம்மியாக இருக்குது. அதான் தமிழ்நாட்டில் வந்து அதுக்கு 30 கோடி ஒதுக்கி ஒரு 10-20 நூறுக்கு 50 லட்சத்துலேருந்து 5 கோடி வரைக்கும் கொடுத்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு காசு 30-50 கோடி ஆக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி தான் இந்த பெண்களுக்கு முன்னேறணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த மகளிருக்கு வந்து இப்போ நம்ம கல்லூரியில் சேர்த்ததுனா 1000 ரூபாய் போன பட்ஜெட்லேயே அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். இதனால் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகளிர் கல்லூரி சேர்க்கை இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிகம், 49%. ஆனால் அரசு பள்ளி மாணவிகள் மட்டும் கல்லூரி சேர்க்கை 30% 30% இருந்தது. ஸோ அதை அதிகப்படுத்தும் தான் ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடிச்சி டேட்டா ட்ரிவன் கவர்னன்ஸ் கொடுக்கறதுனால அது மூலமாக அவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்க ஆரம்பித்து ஒரே வருஷத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவிகள் கல்லூரியோட செய்தி போய் சேர்றது 29% உயர்ந்திருக்கு, சரிங்க? 29% அதிகமாக இருக்குது. யார் யாரெல்லாம் பள்ளிக்கு அப்புறம் கல்லூரிக்கு போகாமல் நின்னாங்களோ அவங்க கூட கல்லூரிக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுனால. இதனால் என்ன ஆகும்னா தமிழ்நாட்டில் ஜிஆர் மகளிர் 80% ஆகும். ஸோ அப்படி 80% ஆகும்போது என்ன ஆகும், மகளிர் வேலைக்கு போகிறது அதிகரிக்கும். இப்போ 30% மகளிர் வேலைக்கு போகிறாங்கன்னா அது கிட்டத்தட்ட 60% 70% ஆகும். அப்படின்னா இமீடியட் இம்பாக்ட் என்ன, லாங் டேர்மில், மீடியம் டேர்ம் லாங் டேர்ம் தமிழ்நாட்டில் வந்து அந்த மகளிர் வரி நிறையா செலுத்துவாங்க. ஏன்னா இப்போ அடிஷ்னலாக 26.25% to 30% வேலைக்கு போகிறாங்க, சரிங்களா? ப்ளஸ் அவங்க கையில் காசு இருக்கும், அந்த காசை செலவு பண்ணுவாங்க. ஸோ எக்கனாமிக் க்ரோத்தும் அது ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் முக்கியமான விஷயம் என்ன, எல்லாத்துக்கும் மேலே பெண்கள் வந்து பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடைஞ்சாங்கன்னா அவங்க வந்து கூட இருக்க சமுதாயத்தையுமே வளருவாங்க. பெண்கள் முன்னேற்றம் அடைஞ்சால் அந்த சமுதாயமே வளர்ச்சி அடையும். அதான் ஆராய்ச்சி சொல்கிறது. அவங்களுக்கு வர காசு அவங்க குழந்தைங்களோட படிப்புக்கும் ஊட்டச்சத்துக்கும் செலவு பண்ணுவாங்க, அதனால் ஹியூமன் கேபிட்டலும் அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி திட்டங்கள்லாம் வந்து ஒரு 5 வருஷத்தில் தமிழ் 10 வருஷத்தில் தமிழ்நாடு ஒரு வல்லரசு ஆக்கிறதுக்கான திட்டங்கள். எது இந்த மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது, இது கல்லூரியில் போய் சேர்கிறவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது. அப்புறம் இன்னொரு சிறப்பான திட்டம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எல்லாருமே பேசுவோம் ஹிந்தி திணிப்பப்போ, நிறைய ஆஃபீஸர்ஸ் வந்து ஹிந்திக்காரங்களாக இருக்காங்க, தமிழ் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறது இல்லை, தமிழ்நாட்டிலே வந்து ஹிந்தி தெரியாதவங்க வராங்க, ஏன் தமிழ்நாட்டிலேருந்து போய் ஒன்றிய அரசில் சேர்றதுன்னு. அதுக்காக தான் இப்போ 1000 பேரை தேர்ச்சி செஞ்சு
அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்து அவங்கள வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் எழுத வைக்கலாம். ஸோ இந்த எக்ஸாமை வந்து ஃபஸ்ட் ரவுண்டை கிளியர் பண்ணவங்களுக்கு செகண்ட் ரவுண்டுக்கு வந்து ஒரு 25,000 காசோலை கொடுத்து அவங்களுக்கு வந்து செகண்ட் ரவுண்டுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங். இதனால் என்னாகும், நகர்ப்புறவங்க இருக்கவங்க மட்டும் கிடையாது, இல்லை ஐஏ பார்த்திங்கன்னா ஐஏஎஸ் அதிகாரியோட பசங்க தான் நிறைய ஐஏஎஸ் இருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு அவங்க எப்படி படிக்கிறதுன்னு தெரியும், அவங்களுக்கு வந்து கைடன்ஸ் இருக்கும். இப்போ கிராமப்புறத்தில் அப்பா அம்மா விவசாயிகளாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த ட்ரைனிங்கோ கைடன்ஸோ இருக்காது, இல்லை அவங்களுக்கு டெல்லி வந்தோ சென்னை போயோ படிக்கிறதுக்கு வந்து காசு இருக்காது. ஆனால் இப்போ அரசாங்கமே அவங்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்து பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ட்ரைனிங் கொடுக்கறதுனால யார் வேணாலும் தமிழ்நாட்டிலேருந்து ஐஏஎஸ் அதிகாரி ஆகலாம். இதனால் என்ன ஆகும்னா தமிழ்நாட்டிலேருந்து ஐஏஎஸ் அதிகாரி ஆகிறது அதிகரிக்கும். இப்போ நான் இயல்பான ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ படிப்புக்கான முக்கியத்துவம், பெண்களுக்கான முக்கியத்துவம் இந்த பட்ஜெட்டில் இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், இது எல்லாம் கடந்து இயல்பாக மக்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு யூஸை தானே பார்ப்பாங்க. இப்போது பால் விலை உயர்ந்திருக்கு, எலக்ட்ரிசிட்டி பில் உயர்ந்திருக்கு, சொத்து வரி உயர்ந்திருக்கு, இப்போ இதுக்கெல்லாம் வந்து வரி குறைப்பதற்கான நடவடிக்கை இந்த பட்ஜெட்டில் இல்லை அப்படின்றது தானே பிரதானமாக பார்ப்பாங்க. அதுக்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்கும்? இல்லை இல்லைங்க, நம்ம வந்து மொத்தம் 2 கோடிக்கு சொச்சம் மின்சார கனெக்ஷன் இருக்குது, சரிங்களா? அதில் வந்து கிட்டத்தட்ட 50% மக்களுக்கு ஒரு பாதிப்பு கிடையாது, ஏன்னா அவங்க 100 யூனிட் கீழே செலவு பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து 200 யூனிட் கீழே ஒரு 75% மக்கள் பயன்படுத்துகிறாங்க, அவங்களுக்கும் ஒரு நாளைக்கு 1 ரூபாய் தான். 200-300 யூனிட் செலவு பண்ணுறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா 85%-90% அவங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 2-3 ரூபாய் தான் அதிகரிச்சிருக்கு. ஸோ அதனால் பெரும்பாலான மக்கள் மின்சார விலை உயர்வுனால எந்த பாதிப்பும் இல்லை. அதே மாதிரி நீங்கள் திரி ஹேண்ட்லூம் ஹேண்டிகிராஃப்ட் ஹேண்ட்லூம்ஸ் பண்ணுறவங்க, திரி வச்சுருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் எலக்ட்ரிஷியனல் பாதிப்பு அப்படின்னு சொன்னால் நீங்களாம் பேசிகிட்டு இருந்தீங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து இலவசம், அந்த திரி வச்சுருக்கவங்களுக்கு இலவச மின்சாரம் வந்து 250 யூனிட்லேருந்து 1000 யூனிட் ஆக்கியாச்சு, அதனால் அவங்களுக்கும் பெரிய பாதிப்பு கிடையாது, பீக் அவர் ரேட்டை குறைச்சிருக்கும். அதனால் இந்த மின்சாரங்கிறதுனால 90% பாப்புலேஷனுக்கு எந்த பாதிப்புமே கிடையாது. ஆனால் இன்னொரு விஷயம், இப்போ அதிகரித்த ரேட்டுக்கு அப்புறமும் தமிழ்நாடு தான் இந்தியாவிலே சீப்பஸ்ட் எலக்ட்ரிசிட்டி ரேட். அது இன்னொரு காரணம் என்னென்னா, எடப்பாடி அவர்கள் அவங்க ஆட்சியில் கெப்பாசிட்டியவே இன்க்ரீஸ் பண்ணல எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. வேணும் ஒப்பந்தம் தனியார் நிறுவனங்களோடையும் வேறு மாநிலங்களோடையும் ஒப்பந்தம் போட்டு கரண்ட் வாங்கிட்டு தான் இருந்தாங்க. அந்த ஒப்பந்தமும் தனியார் நிறுவனத்தில் ரொம்ப வெள்ள அதிகமான ரேட்டில் வாங்குறாங்க. அதனால தான் டான்ஸ்செட்க்கு வந்து இந்தியாவிலே அதிகமான கடன் சுமைக்கு சென்றது. அதோடய லாஸை வந்து இப்போ நம்ம கிட்டத்தட்ட 7000 கோடியை குறைச்சிருக்கோம், 14,000 கோடி லாஸ் ஆகிட்டு இருந்து இப்போ 7,000 கோடி தான் லாஸ் ஆகுது. அது கடன் மட்டுமே வந்து அதிமுக ஆட்சியில் 1.5 லட்சம் கோடி விட்டுட்டு போனாங்க, அது அன்சஸ்டைனபிள் லெவல். ஆனாலும் அந்த மாதிரி விட்டுட்டு போனதுக்கு இதே வேறு ஆட்சியாக இருந்திருந்தால் இந்த ரேட் இப்போ இருக்கிறதோட ரேட் 3-4 மடங்கு அதிகரிச்சிருக்கும், ஏன்னா கடன் சுமை அவ்வளோ இருக்குது. ஆனால் நாம் சிறமையாக செய்கிறதுனால தான் 90% மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் நம்ம அதை சரி செஞ்சுருக்கோம். அதே மாதிரி டாப் 10%க்குமே வந்து இந்தி தமிழ்நாட்டில் தான் ரேட் சீப்பஸ்ட். அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா எல்லா மெட்ரோ சிட்டிஸும் கம்பேர் பண்ணுங்கள், சென்னையில் தான் சீப்பஸ்ட். நம்ம ப்ராப்பர்ட்டி ரேட் வந்து நம்ம 15 இயர்ஸ் 16 இயர்ஸாக உயர்த்தவே இல்லை. இங்கே தமிழ்நாட்டில் தான் வந்து ப்ராப்பர்ட்டி ரேட்டே கம்மி. இப்போ விலைவாசி உயர்வில் வந்து மாநில அரசுடைய பங்கு இல்லை, இல்லவே இல்லைன்னு சொல்லிட முடியுமா? இல்லைங்களா, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா பால் விலையும் தமிழ்நாட்டில் தான் கம்மி, பணவீக்கம் இப்போ இந்தியா ஃபுல்லாக இன்ஃப்ளேஷன் ஆகிட்டுருக்கு, அதுதான் இல்லையா? அது நம்ம ஹிந்துவில் நிறைய ஆர்டிகலாக வந்திருக்கோம், ஹிந்துவில் வந்திருக்கு, டேட்டா பாயிண்ட் வந்திருக்கு, ஒன்றிய அமைச்சரவை நேஷனல் இன்ஃப்ளேஷன் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் தான் கம்மி. ஆமாம், லோவஸ்ட் இன்ஃப்ளேஷன் எந்த மாநிலம்? பணவீக்கம் எந்த மாநிலத்தில் கம்மி? இன்ஃப்ளேஷன் இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான். அப்போ நீங்களே கான்ட்ராக்ட் பண்ணுறீங்களே, விலைவாசி உயர்துங்கிறீங்க, இன்ஃப்ளேஷன் கம்மிங்கிறீங்க, எப்படி அது புரியுதுங்களா? அது நீங்கள் புரிஞ்சுட்டா, இதெல்லாம் வந்து அரசியல் பண்ணுறது எது அதிமுகவும் பாஜகவும் பொறுப்பு இல்லாமல். இங்கே வந்து பணவீக்கம் எப்படி கால்குலேட் ஆகுதுன்னா 50% உணவு பணவீக்கம்னால தான். அத்தியாவசிய பொருட்கள் உணவு பொருட்கள் தான் மேஜராக இன்ஃப்ளேஷனை கான்ட்ரிபியூட் பண்ணுறது. ஆனால் தமிழ்நாட்டில் தான் பணவீக்கம் கம்மி. எதனாலனா அரசாங்கம் வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து உதவி செய்யணுமோ உதவி செஞ்சு அந்த பணவீக்கத்தை கட்டுப்படுத்தியிருக்கோம். உணவு பணவீக்கம் குஜராத்தில் 15% இருந்தது ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி, 6 மாதத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் 3% தான் இருந்தது. 1.5 வருஷம் எடுத்து பாருங்க, நம்ம ஆட்சி வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்து 1/4 1/3 தான் இருந்திருக்கும் பாஜக ஆளுற மாநிலத்தோட ஒப்பிடும்போது இங்கே உணவு பணவீக்கம். அதே மாதிரி எல்லா மாநிலத்தோடையும் கம்மியாக இருந்திருக்கும், சரிங்களா? இது உணவு பணவீக்கம். அதே மாதிரி அத்தியாவசிய பொருட்களோட பண இன்ஃப்ளேஷன் அதிகரித்தது. அது எதனாலன்னு பார்த்திங்கன்னா நம்ம அந்த பிடிஎஸ்க்கு வந்து நம்ம ஆட்சி வந்தோடனே 3000 கோடி அதிகரிச்சிருக்கோம், 7500 கோடி வந்து 3500 கோடி அரிசி பருப்பு தூர்தால் கெரோசின் எல்லாமே வந்து ஒன்று இலவசம் இல்லைனா வந்து சப்சிடைஸ் ரேட்டில் ஒரு ஃபிக்ஸ்ட் ரேட்டில் கொடுக்குறோம். அதனால மற்ற பொருள்களோட விலையும் உயராமல் நம்ம பார்த்துக்கிட்டோம், சரிங்களா? அதனால் மக்களுக்கு வந்து ஓவராலாக இம்பேக்ட் கம்மி எதில் அவங்க மாதம் செலவு பண்ணுறதுல. ஓகே, இப்போ இந்த பட்ஜெட்டில் வந்து முதலமைச்சர் அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை வந்து எல்லோருக்கும் எல்லாம் அப்படின்னு, இதில் அந்த பட்ஜெட் இந்த பட்ஜெட்டில் வந்து சித்தாந்தமே
என்னன்னா, எல்லாருக்கும் எல்லாம், அனைத்து துறைகளுக்கும் வளர்ச்சி, தமிழ்நாட்டிலுக்கு அனைத்து இடங்களுக்கும் வளர்ச்சி, ஒருத்தரும் முற்று போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் இதில் மாற்றுத்திறனாளி பார்த்தா இந்தியாவே பார்த்து வைக்க வைக்கிற அளவுக்கு திட்டங்கள் வந்திருக்கு. முதல் திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக வங்கிட்ட நம்ம 2000 கோடி அசிஸ்டன்ஸ் வாங்கியிருக்கோம். அதில் என்னன்னா, அவங்களுக்கு வந்து ஒகேஷனல் ட்ரைனிங், அவங்களுக்கு வந்து இந்த டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கறது, அவங்களுக்கு திறன் மேம்படுத்துறதுக்கு ஒரு ஸ்கீம். அதில் வந்து ஒருத்தர் என்ரோல் ஆகிட்டார்னா அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி வேலை சூட்டபுளாக இருக்குன்னு அவங்களே ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து பிளேஸ் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து மாற்றுத்திறனாளிக்கு இருக்க ஊக்கத்தொகை, 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபாய். யாருக்கு 1500 ரூபாய் கொடுத்துடணும், முன்னாடி வந்து ரொம்ப ஹைலி டிசேபிள்டாக இருக்கவங்களுக்கு 1500 ரூபாய் கொடுத்துடணும், அது வந்து இப்போ 2000 ரூபாய் அவங்க உயர்த்தப்பட்டிருக்கு. மூணாவது வந்து மாற்றுத்திறனாளிகள் தொழில் ஆரம்பிக்கணும்னா அதிகமாக லோன் கொடுத்தது ஒன்றிய அமைச்சக திட்டம் வந்து தமிழ்நாடு தான், 50 கோடி கொடுத்துருக்கோம், இந்தியாவிலே முதன்மை மாநிலம். எஸ்சிஎஸ்டி ஆண்டர்பிரினர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து இப்போ ஸ்டார்ட் அப்பில் ஃபண்ட் ஒதுக்கியிருக்கோம். ஸோ அந்த ஃபண்ட் 30 கோடி ஒதுக்கலாம், 30லேருந்து 50 கோடி ஆக்கியிருக்கோம். ஸோ தமிழ்நாடு தான் முதல் மாநிலம் எஸ்சிஎஸ்டி ஆண்டர்பிரினர்ஸ்க்கு தனியாக ஒரு ஃபண்டை ஒதுக்கி ஊக்கி வைக்கிறதுக்கு திட்டங்கள் கொண்டு வந்தது. அது நம்ம திராவிட மாடல் ஆட்சி தான் செஞ்சுருக்கு. அதே மாதிரி எஸ்சிஎஸ்டி ஜென்ரலாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க, இப்போ இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து கம்மியாக இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்காங்கன்னு அது இந்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. அண்ணல் அம்பேத்கர் திட்டம்னு அதில் என்னென்னா, அதுபடி 35% வந்து அரசாங்கமே வந்து சப்சிடி கொடுக்கும், அவங்க வந்து பிஸ்னஸ் ஆரம்பித்து அதுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கணும், மிஷினரிஸ் வாங்கணும் அப்படின்னா. அதே போல் அவங்க போய் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு வங்கியில் போய் கடன் வாங்கினா 6% இன்ட்ரெஸ்ட் ரிபேட் கிடைக்கும், அரசாங்கம் அதை ஏற்றுக்கும். ஆமாம். அதே மாதிரி நான் மகளிருக்கு திட்டங்கள் சொல்லியிருக்கேன், முன்னாடியே சொல்லியாச்சு. மகளிருக்கு என்னென்ன திட்டம், மகளிர் வந்து கல்லூரிக்கு போகிறது அதிகரிக்கிறதுக்கு, மகளிர் வந்து வேலைக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு இலவச பேருந்து, அது இல்லாமல் இல்லத்தரசிகளுக்கு வந்து மாதந்தோறும் 1000 ரூபாய், அந்த மாதிரி எண்ணற்ற திட்டங்கள் மகளிருக்கு. அந்த மாதிரி எல்லா துறைகளும், அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்கும் நான் சொல்லியாச்சு, இந்தியா தமிழ்நாடு ஃபுல்லாக இண்டஸ்ட்ரியல் ஸ்கீம் கொண்டு வந்தாச்சு. ஆனால் எல்லா செக்டருக்கும் தமிழ்நாடு நம்ம ஆட்சி வந்ததுக்கப்புறம் ஒரு 10 செக்டருக்காச்சும் ஒரு புது பாலிசி கொண்டு வந்திருக்கோம். ஃபின்டெக் பாலிசி, எக்ஸ்போர்ட் பாலிசி, ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் பாலிசி, ஃபுட்வேர் பாலிசி, லெதர் பாலிசி, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிசி, அந்த மாதிரி 10 புது பாலிசியை கொண்டு வந்தாச்சு மாநிலத்தில் இண்டஸ்ட்ரியல் க்ரோத்தை கொண்டு வரதுக்கு, எல்லா செக்டர்லையும் கொண்டு வரதுக்கு. ஸோ அதான் எல்லா செக்டர், எல்லா மக்களுக்கும் வளர்ச்சி, எல்லா இடங்களுக்கும் வளர்ச்சி. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ.